அத்தியாயம் 50 சுரம் தெளிந்தது. நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் ஆச்சாரிய பிக்ஷுவின் அறைக்கு பக்கத்து அறையில் பொன்னியின் செல்வன் மரக்கட்டிலில் படுத்து கொண்டிருந்தான். 3 நாள் அவனுக்கு கடும் சுரம் அடித்து கொண்டிருந்தது. பெரும்பாலும் சுயநினைவே இல்லாமல் இருந்தது. இந்த நாட்களில் பிக்ஷுக்கள் அவனை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டு வந்தார்கள். வேளைக்கு வேளை மருந்து கொடுத்து வந்தார்கள். அடிக்கடி வாயில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து வந்தார்கள். 4ஆம் நாள் காலையில் தூக்கத்திலிருந்து வெளித்தெளிவது போல் எழுந்து பூரண சுயநினைவை பெற்றான். உடம்பு பலவீனமாய்த்தான் இருந்தது, ஆனால் உள்ளம் தெளிவாக இருந்தது. அச்சமயம் புத்த பிக்ஷு ஒருவர் அந்த அறைக்குள் வந்தார். வழக்கம்போல் கையில் கிண்ணத்துடன் வந்தார். இளவரசன் அருகில் வந்ததும் பிக்ஷு அவனை உற்று பார்த்தார். இளவரசன் கையை நீட்டி கிண்ணத்தை வாங்கி அதில் இருப்பது என்னவென்று பார்த்தான். அது மருந்து அல்லது மருந்து கலந்த பால் என்று தெரிந்து கொண்டான். பிக்ஷுவை நோக்கி, சுவாமி, இது என்ன இடம்? தாங்கள் யார்? எத்தனை நாளாக நான் இங்கே இப்படி படுத்திருக்கிறேன் என்று கேட்டான். பிக்ஷு அதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லாமல் திரும்பி சென்றார். அடுத்த அறைக்கு அவர் சென்று, ஆச்சாரியாரே, சுரம் நன்றாய் தெளிந்துவிட்டது, நினைவு பூரணமாக வந்துவிட்டது என்று கூறியது இளவரசனின் காதில் விழுந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் வயது முதிர்ந்த பிக்ஷு ஒருவர் பொன்னியின் செல்வன் இருந்த அறைக்குள் வந்தார். கட்டிலின் அருகில் வந்து அவரும் இளவரசனை உற்று பார்த்தார். பிறகு மலர்ந்த முகத்துடன், பொன்னியின் செல்வா, தாங்கள் இருக்குமிடம் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம். கடுமையான ஜுரத்துடன் தாங்கள் இங்கே வந்து 3 தினங்கள் ஆயின. தங்களுக்கு இந்த சேவை செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் பாக்கியசாலிகள் என்றார். இளவரசர் மருந்தை சாப்பிட்டுவிட்டு, ஐயா, என் விஷயத்தில் தாங்கள் எவ்வளவோ சிரத்தை எடுத்து சிகிச்சை செய்வித்திருக்கிறீர்கள், ஆனால் இதற்காக தங்களுக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை என்றான். ஆச்சாரிய பிக்ஷு புன்னகை புரிந்து, இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வது பரமோத்தம தர்மம் என்று புத்த பகவான் அருளியிருக்கிறார். நோய்பட்ட பிராணிகளுக்கு கூட சிகிச்சை செய்யும்படி புத்த தர்மம் கட்டளையிடுகிறது. தங்களுக்கு சிகிச்சை செய்வதில் அதிக விசேஷம் ஒன்றுமில்லை. சோழகுலத்துக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்கள். தங்கள் தந்தையார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் தாங்கள் திருத்தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்திற்கு எவ்வளவோ ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இலங்கை அனுராதபுரத்தில் புத்த விகாரங்களை புதுப்பித்து கட்ட நீங்கள் ஏற்பாடு செய்ததும் எங்களுக்கு தெரிந்ததே. அப்படி இருக்கும்போது நாங்கள் செய்த இந்த சிறிய உதவிக்காக தங்களிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை என்றார். ஆச்சாரியாரே, நன்றி செலுத்துவது பற்றி இந்த முறையில் நான் கூறவில்லை. எனக்கு எப்பேற்பட்ட கடுஞ்சுரம் வந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இலங்கையில் இந்த ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டவர்களின் கதியை நான் பார்த்திருக்கிறேன். நியாயமாக இதற்குள் நான் வானவர் உலகத்திற்கு போயிருக்க வேண்டும். அதை தாங்கள் கெடுத்து விட்டீர்கள். வானுலகத்தில் வாசல் வரையில் சென்ற என்னை திரும்ப இந்த துன்பம் நிறைந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆதலின் எனக்கு தாங்கள் நன்மை செய்ததாகவே நான் எண்ணவில்லை. ஆகையால் தான் தங்களுக்கு நன்றி செலுத்தப் போவதில்லை என்று கூறினேன் என்றான் இளவரசன். பொன்னியின் செல்வா, தாங்கள் வானுலகத்திற்கு போக வேண்டிய காலம் வரும். ஆனால் அந்த காலம் இன்னும் நெடுந்தூரத்தில் இருக்கிறது. இந்த மண்ணுலகில் தாங்கள் செய்ய வேண்டிய அரிய பெரும் காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டல்லவா வானுலகம் செல்வதை பற்றி யோசிக்க வேண்டும் என்றார் பிக்ஷு. இது காரம் சாய்ந்து படுத்திருந்த பொன்னியின் செல்வன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனுடைய திருமுகத்தில் அபூர்வமான கலை பொழிந்தது. ஆச்சாரியாரே, தாங்கள் கூறுவது உண்மைதான். இந்த மண்ணுலகில் நான் சில காரியங்களை சாதிக்க விரும்புகிறேன். அரும்பெரும் பணிகள் பல செய்து முடிக்க விரும்புகிறேன். இந்த சூடாமணி விகாரத்தை ஒரு சமயம் வெளியிலிருந்து பார்த்தேன். அனுராதபுரத்தில் இருந்த ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்தேன். அங்கேயுள்ள அபயங்கிரி விகாரத்தை போலவே பெரிதாக இந்த சூடாமணி விகாரத்தை புனர் நிர்மாணம் செய்ய போகிறேன். அனுராதபுரத்தில் உள்ள பெரிய பெரிய புத்தர் சிலைகளை போன்ற சிலைகளை இந்த விகாரத்திலும் அமைத்து பார்க்கப் போகிறேன். இன்னும் இந்த சோழ நாட்டில் உள்ள சிவாலயங்களை இம்மாதிரி புதுப்பித்து கட்டப்போகிறேன். இலங்கையில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்துவிட்டு இச்சோழ நாட்டில் உள்ள ஆலயங்களை நினைத்து பார்த்தால் எனக்கு உடலும் உள்ளமும் குன்றுகின்றன. வானலாவும் கோபுரத்தை உடைய மாபெரும் ஆலயத்தை தஞ்சாவூரில் நிர்மாணிக்கப் போகிறேன். அதற்கு தகுந்த அளவில் மகாதேவருடைய சிலையை செய்து நிர்மாணிக்கப் போகிறேன். ஆச்சாரியரே, இந்த சோழ நன்னாட்டில் புத்த ஸ்தூபங்களும் சிவாலயங்களின் கோபுரங்களும் ஒன்றோடொன்று போட்டி போட்டு மேகமண்டலத்தை எட்டப் போகின்றன.
ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு இந்த தெய்வ தமிழ் நாட்டில் பிறக்கும் சந்ததிகள் அதை கண்டு பிரமித்து நிற்கப் போகிறார்கள் என்றான் இளவரசன். இவ்வாறு ஆவேசம் கொண்டவனைப் போல் பேசி வந்த இளவரசனின் உடலில் போதிய பலம் இல்லாமையால் கட்டிலில் சாய்ந்தான். உடனே ஆச்சாரிய பிக்ஷு அவனுடைய தோள்களை பிடித்து கொண்டு கட்டிலில் தலை அடிபடாமல் மெல்ல மெல்ல அவனை படுக்க வைத்தார். நெற்றியில் கையினால் தடவி கொடுத்து, இளவரசே, தாங்கள் உத்தேசித்த அரும்பெரும் காரியங்களை எல்லாம் காலாகாலத்தில் செய்து முடிப்பீர்கள். முதலில் உடம்பு பூரணமாய் குணமடைய வேண்டும். சற்று அமைதியாயிருங்கள் என்றார்.